காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி. ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எங்கள் வீட்டில் வந்துட்டு அம்மா வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடு துடைச்சிட்ருக்காங்க, சீ பொடிவை கழுவிட்டுருக்காங்க. என் தங்கச்சி வந்து அழகாக டீ குடிச்சிட்ருக்கா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரிசையாக கலர் கலர் பொடி டப்பா அதெல்லாமே அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு அதில் வெள்ளை கலரை எடுத்துட்டு எங்கள் அம்மா நல்லா கூட்டி தொடச்செல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்படி இருக்க பிளெயின் சர்ஃபேஸை இப்போ கலர்லாம் போட்டு கோலம்லாம் போட்டு ஜாலியாக்கிடுறேன். ஏற்கனவே பக்கத்து வீட்டிலலாம் கோலம் போட்டாங்க, ஏன்னா நான் எந்திரிச்சதே 7:30. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியில் உட்காந்து கலர் போட்டுட்ருக்கேன். நான் கோலம் ஏற்கனவே போட்டு முடிச்சிட்டேன். பாதி வீடை மட்டும்தான் கூட்டுறான், மீதி பாதியை நான் கூட்டணும். ஸோ வந்துட்டு அவள் பாதி கூட்டி வச்சதோட மீதி பாதியை நான் கூட்டி வளரணும். ஸோ வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கோலத்தை வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதை பார்க்கறது நீங்கள் ரெடியா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மூடிக்கிறேன், நாங்கள் போயிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்துட்டு நான் கோலம் போட்டேன் வந்து அவள் கலர் பண்ணான். ஸோ அது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு கோலம் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ கதவை வந்துட்டு ரெண்டு கதவையுமே சாத்தி விட்டுடுறேன், ஏன்னா நாய் தொல்லை படுந்தொல்லையாக இருக்குது. ஸோ கோலத்துக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு உள்ளூர் போயிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு கூட்டி முடிச்சிட்டோம் நாங்கள், மேபி தொடச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ தொடக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கா. ஸோ வந்து அவள் தொடச்சிட்டு தான் இருப்பான். சரி, நானும் போய் தொடக்க ஆரம்பிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி, தப்பான டைமு, இப்போ வந்து 9 மணி தான் ஆகுது. ஸோ வந்துட்டு நான் தலைக்கு நல்லா குளிச்சிட்டேன். தலை காஞ்சதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குமா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் பண்ணிட்டாங்க. சாதம், கீரை பொரியல், சாம்பார் அதெல்லாம் பண்ணி காலையிலே காண்டி ஏற்றிட்டாங்க. இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன அது குளுக்கட்டை, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ வந்துட்டு இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். நீ அதுக்கு மேல கத்து. ஸோ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பாகு, தேங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ நேரம் வந்துட்டு அதில் ஆவி வந்துட்டே இருந்தது. இப்போ தான் ஆவி வந்து போச்சு. அதேமா கடலை தான், ஆ கடலை, கொண்டக்கடலை. ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இது இருக்குல்ல, இது எப்படி வைக்கணும், எப்படி செஞ்சீங்க வரேன். இது என்ன ஸ்பீட் ரூல்ல போட்டுருக்கு, இதெல்லாம் அடிச்சிருவாங்க. இப்படி வச்சுட்டு இதையும் குளி எப்படி வந்துருக்காங்க. இது பேர் என்ன? திடீர்னு அழுகுண்டு நம்ம வீட்டில் போடுற சவுண்ட் மாதிரி என்னமோ சவுண்ட் வந்துச்சு. சரி, வெளில போய் பார்த்தா அப்படியே மழை வந்துட்டு சடசடசடன்னு பேய ஆரம்பிச்சிருச்சு. அச்சுச்சோ நம்ம போட்ட கோலம்னா வேஸ்ட்டாக அப்போ அப்படின்னு பார்த்தேன். மாமா வந்துட்டு நனைஞ்சிருச்சு. என்ன
ஸோ வந்துட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டு பாத்திரம் அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி போட்டாச்சு. இன்னுமே வந்து மழை நின்ன மாதிரி தெரியல, செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. சரி வந்துட்டு எங்கள் வீட்டு பின்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை வந்துட்டு அப்படியே பார்த்து வச்சுட்டு என்ன பண்ணுது தெரியுமா, அடிச்சிருவேன் பேசுற போயிரு. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.